10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் உச்சி மாநாடு ரஷ்யாவின் தென்மேற்கு கசான் நகரில் அக்டோபர் 22 முதல் 24 வரை நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஆப்கானிஸ்தானின் இடைக்கால நிர்வாகம் விரும்புவதாக தலிபான் அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தலிபான் அரசாங்கத்தின் துணை செய்தி தொடர்பாளர் ஹம்துல்லா பிரிட்ராட் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், இஸ்லாமிய எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவில் நடைபெற உள்ள பிரிக்ஸ் மன்ற கூட்டத்தில் பங்கேற்க ஆர்வமாக உள்ளது என்றும், இது தொடர்பாக கூட்டத்தை நடத்தும் நாட்டிடம் தங்களது கோரிக்கையை பகிர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும், பெரிய வளங்களை கொண்ட இந்தியா, ரஷ்யா, சீனா ஆகிய உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் கொண்ட நாடுகள், அவை பிரிக்ஸ் மன்றத்துடன் தொடர்புடையவை என்றும், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளுடன் நல்ல பொருளாதார உறவுகளையும் வர்த்தக பரிமாற்றங்களையும் கொண்டுள்ளது என்றும் கூறினார். எங்கள் உறவுகளை மேலும் விரிவுபடுத்தவும் பிரிக்ஸ் அமைப்பின் பொருளாதார மன்றங்களில் பங்கேற்கவும் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு பிரிக்ஸ் அமைப்பில் சமீபத்தில் இணைக்கப்பட்ட ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எகிப்து மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளிடமிருந்து எந்த கருத்துகளும் வெளியாகவில்லை. பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனாவுடன் 2009 நிறுவப்பட்ட இந்த அமைப்பில் 2011 தென்னாப்பிரிக்கா சேர்க்கப்பட்டது. அதன் சுருக்கமான உறுப்பு நாடுகளின் பெயர்களின் முதல் எழுத்துகளில் இருந்து உருவானதுதான் பிரிக்ஸ். டிசம்பர் 2023 மேலும் பல நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்தன. ஆனால் குழு பிரிக்ஸ் என்ற பெயரிலேயே தொடர முடிவு செய்தது.